வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாப்புல, மனைவியின் ஜாதகம் கணவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? அது கேள்வி. அதுக்கு பதிலாக நான் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன், உங்கள் ஜாதகத்தில் 7வது இடத்தை லக்னமாக வைத்து கொண்டு பார்த்தால் அது உங்கள் மனைவியின் ஜாதகம், உங்கள் மனைவி ஜாதகத்தில் 7வது இடத்தை லக்னமாக வைத்து பார்த்தால் அது உங்கள் ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து சண்டைக்கு வந்துட்டாங்க. ஆஹா, அது எப்படின்னு இது மேட்ரு வந்து ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். இயற்கை விதி என்னடானா, கெட்ட மேட்ருக்கு பவர் அதிகம், நல்ல மேட்ருக்கு பவர் கம்மி. இந்த குரு சனி சேர்க்கை கூட இப்படி தான். யாரோ ஒரு நண்பர் வந்து சனி குருவோட சேர்ந்ததுனால சனியினுடைய தீய பலனெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதெல்லாம் தவறு. அனுபவத்தில் பார்க்கும்போது கெட்ட மேட்ருக்கு தான் பவர் அதிகம். இப்போ உங்கள் மனைவி ஜாதகத்தில் விதவா யோகம் இருக்குதுன்னு வைங்க, நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் வந்து நல்ல ஆயுள் இருக்குது அப்படி வச்சுக்கோங்க. அப்போ என்னடா ஆகும்னா, அது வந்து மரணத்துக்கு ஒப்பான அவமானங்களை, அதே போல் இந்த வீண் பழி, சிறைப்படுதல், ஏழ்மை இப்படி கொடுத்துரும். இப்போ நான் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்கேன், இப்போ என்னுடைய ஜாதகத்துக்கு சம்பந்தமில்லாத இம்சைகளெல்லாம் வந்து நான் அனுபவிச்சிருக்கேன், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதான் ஒரே ஒரு 2 வருஷம்தாங்க, இந்த 84 86 ஜனவரிக்கே வந்து மனம் மாறிட்டான், இந்த மனம் திருந்திய குமாரன் மாதிரி. அது எங்கெங்கே என்னென்ன நடந்ததோ அது என்ன கருமாந்திரமோ தெரியாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பட்லி, நம்ம பட்லிங்கெல்லாம் வந்து கல்யாணமாகி குட்டியை போட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜோசியர் அவதாரம் எடுத்துட்டோம்ல. பெண்கள் வந்து எப்படின்னா, நாம் தான் வந்து தடுமாறுவோம், அவங்கெல்லாம் அப்படி கிடையாது, ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. ஒய்யால நான் நீ ஜோசியன், நான் கிளையண்ட்டு, அவ்வளோதான். அந்த ஜாதகங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மெர்சல் ஆகிட்டேன். ஒரு ஜாதகம் கூட கொய்யால் புருஷனை வாழ வைக்கிற ஜாதகமே கிடையாது. கண்ட மேனிக்கு இதுதான் சொல்லுவாங்க பாருங்கள், இந்த காஞ்ச மாடு கம்பங்கொல்லையில் விழுந்த மாதிரின்னு. அப்படி இங்கே ஒரு சின்ன லாஜிக் புரிஞ்சிக்கணும். இந்த கன்னி வேட்டை அப்படின்னு ஆடுறான் பாருங்கள், அந்த பக்கிங்க வந்து ஒரு மேட்ரை புரிஞ்சிக்கணும். அந்த பெண் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் பிரச்சனைகள் இருந்தால்தான் அது வந்து உனக்கு சிக்கம், நீ சிக்கிச்சி அப்படின்னு ருசி பார்த்தாச்சுன்னா சீரழிச்சிடும். ஏதோ என்னுடைய ஜாதகத்தில் வந்து அந்த குரு உச்சம்ங்கிறதுனால ஏதோ அப்படி உங்கள் முன்னே உக்காந்து பேசிக்கிட்டு கிடக்கேன். ஆனால் நான் பல வாழ்க்கைகளை பார்த்துருக்கேன், ரொம்ப மோசமாகலாம் நடக்குது. நான் சொல்கிறது வந்து ஆண் ஜாதகம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், என்ன பவர்ஃபுல்லாக இருக்கும், நல்ல யோகங்கள், பிரபல யோகங்கள், பஞ்சமகாபுருஷ யோகங்கள், அது இது எல்லாம் இருக்கும் கொய்யால். ஆனால் பார்த்தா சோத்துக்கு லேட்டர் அடிச்சுக்கிட்டு இருப்பான். என்னடா மேட்டர்னா இதான், என்ன இதான். அதுலேயும் இந்த குரு நல்லா இருக்கு பாருங்க, ஒரு ஜாதகத்தில் அவன்தான் வந்து முதல்ல இந்த மாதிரியெல்லாம் சிக்கி சீரையிறாப்பில் இருக்குது. அதாவது குரு என்பது தெய்வீக கிரகம், குரு நல்லா இருக்கிறவன் இந்த மாதிரியெல்லாம் வந்து நாய் மேலே ஏறி கோலம் வராமல் ஒழுங்காக வாழ்ந்தான்னா அவன் வந்து கடவுளாயிடுவான். அதனால் வந்து இந்த தேவர்களின் சதி மாதிரி இருக்குது.
அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் நீங்கள் பாருங்கள், ப்ராக்டிக்கலாக பாருங்கள், உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஏழாவது இடத்த லக்னமாக மார்க் பண்ணிக்கிட்டு பலன் பாருங்கள். சும்மா கிரகங்கள் நின்ற பலன் மட்டும் பாருங்கள் போதும், மெர்சல் ஆயிடுவீங்க. நான் அப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஷாக் ஆகிட்டேன், அது ஒரு பக்கம். இங்கே இன்னொரு மேட்ரு இருக்குது, என்னடானா சக வாச தோஷம். வந்து விஜயகாந்த் இப்ராஹிம் ராவுத்தர், விஜயகாந்த் இப்ராஹிம் ராவுத்தர் சகவாசத்தில் இருந்தப்ப அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது யோசிச்சு பாருங்க. அவர் ஆண்தான் அந்த மாதிரி சிலதெல்லாம். இப்போ நான் என்னையே எடுத்துக்கோங்க, நான்லாம் வந்து எவனுக்கு ஒரு குரு நல்லா இருக்கோ கோச்சாரத்தில் அவன் தான் நம்மக்கிட்ட வருவான். அந்த குரு நல்லா இருக்கிற வரைக்கும் நாம் சொல்கிறதெல்லாம் கேட்பான், ஃபாலோ பண்ணுவான், நடக்கும், எல்லாம் ஓகே. எப்போ அந்த குரு அடுத்த ராசியை பார்க்குறாரோ உடனே வந்து சில்மிஷம் பண்ண ஆரம்பிப்பான். நாம் வந்து ஊருக்கெல்லாம் சொல்கிறோம், நமக்கு தெரியாதா வித்தை, உடனே சுத்தமாக கட் பண்ணி விட்டுருது. சக வாச தோஷமே இருக்குது. இதில் இந்த திருமண பந்தம் அப்படிங்கிறது வந்து இன்னும் மோசமாக எஃபெக்ட் பண்ணும். அதுலேயும் பாருங்கள், இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், மனைவி ஹவுஸ் ஒய்ஃப்னு வைங்க, நூற்றுக்கு நூறு, என்ன நூற்றுக்கு நூறு எஃபெக்ட். இதே ஆஃபீஸ் கோயா இருந்தாலும் பரவாயில்ல. இதில் பெண்களில் இரண்டு விதம் உண்டு. ஒன்று வந்து என்னடான்னா ஃபாலோவர், அவ்வளோதான், புருஷன் என்ன சொன்னால் அது. அப்படி இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க ஜாதகம் நூற்றுக்கு நூறு கணவனை எஃபெக்ட் பண்ணும். இதே சில பெண்கள் வந்து ஒரு விதமான ஒரு ஒரிஜினாலிட்டியோடு இருப்பாங்க, அவங்களுடைய ஜாதகம் பெருசாக எஃபெக்ட் பண்ணாது. இதெல்லாம் அனுபவம், இதெல்லாம் வந்து ஜோதிட சூட்சுமங்கள் சீரீஸில் வந்திருக்கணும். நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க, அடுத்த வீடியோவில் தெளிவுபடுத்துகிறேன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.